வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட அமேஸ்ஃபிட்டோட ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் தான் வந்து இருக்கு. அமேஸ்ஃபிட் பாப் 2 தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் மூடி பார்த்தீங்கன்னா அதோட ரெண்டு கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அமோலெட் டிஸ்பிளே அப்புறம் ப்ளூடூத் ஃபோன் கால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அப்யூர் கேம்ல வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரி ஓகே, இப்போ இதோட சீலை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஆக்சுவலி இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைஃபே தேவையில்லை, இப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ யா, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து வாட்ச்னா வந்து இருக்கு. இதை வந்து இப்போதைக்கு எடுத்து சைடில் வந்து வச்சுக்கிறேன், அப்புறம் வேற என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து இருக்குது. ஸோ யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்குது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்திலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வாட்சோட கவரை வந்து பீல் பண்ணிப்போம். ஓ, பார்க்க செமையாக இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த வாட்சை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து செட்டப் பண்ணிட்டேன். ஸோ செட்டப் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் இப்போ ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி இந்த வாட்சை ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் மாதிரி வந்து காமிச்சிது. அந்த கியூஆர் கோடை நம்ம வந்து அமேஸ்ஃபிட்டோட ஜிப் ஆக்டிவ் ஆப்பில் வந்து காமிச்சா லிட்டரலாக ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட் இதோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டிஸ்பிளே லைட்டாக வந்து ஒரு கர்வ்டு ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு அப்படியே ஆப்பிள் வாட்ச் மாதிரி நல்லா ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்போட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக வந்து இருந்துச்சு. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா பின்னாடி அஃப்கோர்ஸ் இங்கே நமக்கு வந்து சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் பின் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே தான் நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு வந்து காலிங் ஃபங்க்ஷன் இருக்கனால இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து இருக்குது. மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கலரில் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கோ, கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட், இந்த ஸ்மார்ட் வாட்சோட ரொம்ப பெரிய ஹைலைட்டான அதோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி வந்து தெரியும். ஆக்சுவலி ஸ்மார்ட் வாட்ச்லலாம் பிரச்சனை இல்லை, என்னோட கேமரா பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கேப்ச்சர் பண்ண மாட்டேங்குது. ஸோ டிஸ்பிளேன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து நல்ல பெரிய 1.78 இன்ச் டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹெச்டி ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க போல். அப்புறம் வந்து இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல பிரைட்னஸ் நல்லா வேற லெவலில் வந்து கொடுத்துருந்தாங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாரி பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 லெவல் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்டோரில் இருக்கும்போது 1 பார்த்தீங்கன்னா போதும், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக வந்து இருந்துச்சு. அப்புறம் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அது வந்து ஸ்விம்மிங் பூலில் கூட வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், நம்ம ரொம்ப குயிக்காக இந்த ஸ்மார்ட் வாட்சோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து இப்படி கீழேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து மெசேஜஸ் வந்து இருக்கும். மேலே ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து குவிக் டாகிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படியே லெஃப்ட்லேயே வந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்த் ரிலேட்டடாக நமக்கு வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸு, எவ்வளோ கேலரி அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிபிஎம் வந்து இருக்குது, அப்புறம் ஸ்லீப் டேட்டா வந்து இருக்குது, அப்புறம் வந்து ஆக்சிஜன் மானிட்டர்னு நினைக்கிறேன். அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா வெதர் வேணும்னா அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மியூசிக் பிளேயர் வந்து இருக்குது. அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஸும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த பவர் பட்டனை வந்து 1 ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நான் கீழே போயிட்டேன், ஃபஸ்ட்டு மேலே ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு மேலே காமிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து உங்கள் ஃபோனோட ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கால்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானும் கால் குவாலிட்டி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்டாக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் கால் ரெக்கார்ட்ஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ட், டேட்டா, ஹார்ட் ரேட், பிளட் ஆக்சிஜன், அப்புறம் ஒர்க் அவுட் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேமரா கண்ட்ரோல், வெதர், ஸ்லீப், அலாம், ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ், வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4 வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஆப்பில் வந்து ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ அந்த ஆப்பில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஜெப் ஆக்டிவ் ஆப்பில் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கோம், எவ்வளோ கேலரிஸ், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
வாட்ச் ஃபேஸஸ் இங்கே வந்து இருக்குது. ஸோ ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் வாட்ச்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட், ஸ்லீப் அது மாதிரி டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்க்கு தனியாக ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து ஜிபிஎஸ் வந்து இல்லை, ஆனால் நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஜிபிஎஸ் வந்து யூஸ் பண்ணி இங்கே வந்து டேட்டா வந்து இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோ. ஸோ அவுட்டோர் ரன்னிங், அவுட்டோர் சைக்கிளிங், வாக்கிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேப் வாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக மீ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்சோட பேட்டரி எவ்வளோ இருக்குதுன்னு வந்து காமிக்க. அப்புறம் உங்களுக்கு வந்து வாட்சில் வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் மெடல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து லிட்டரலாக ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏதோ டயல் சென்டர், சாரி இங்கே டயல் மார்க்கெட்டுன்னு ஒன்று வந்து இருக்குது. ஸோ நம்ம அங்கே வாட்ச் ஃபேஸஸ் போட்டோம்ல அதே தான் வந்து இங்கேயுமே திருப்பி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன், கேமரா, கால் ரிமைண்டர் அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஆப்புமே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ரிச்சாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் நேரில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3,300 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு இது பார்த்தீங்கன்னா 4,000 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் தெரியுது. என்ன கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து 4,000 ருபீஸ்க்கே வந்து வருதுன்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நல்லா ஃபீச்சர் ரிச் நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆம்லெட் டிஸ்பிளேவாக இருக்கட்டும், அப்புறம் இதோட காலிங் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அப்புறம் 100+ ஸ்போர்ட்ஸ் மோடாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. என்ன ஒரே ஒரு குட்டி நெகட்டிவ்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு வந்து 60 Hz கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஸ்மூத்தாக வந்து இல்லை, லைட்டாக சாப்பியாக வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லேயும் நமக்கு வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.